காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். விஷயம் ஒன்று, அலசும் கோணங்கள் பல, விவாதங்கள் விடைகளுக்கான வித்து. காவிரி நியூஸின் எட்டு திசை விவாதங்களில் ஒரு மைல்கல். இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக டிடிவி தினகரன் அவர்கள் இன்று பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொண்டார். ஜெயலலிதா அவர்களின் மறைவை தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக ஏராளமான சர்ச்சைகள் அரசியலில். இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை மிகவும் பரபரப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்தோம். டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி கூட அனைவரையும் அரசியல் அதிர்வலைகளை அனைவருக்குமே ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கார். இந்நிலையில் அவருடைய வெற்றியும் கூடுதலாக ஒரு பதிவு அவருக்கு. டிடிவி தினகரனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அதிமுகவின் பலம் ஆளுமை கட்சி யாரிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும் நிரந்தரமாக, இந்த மாதிரி பல கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. முதலில் டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி பதவிப்பிரமாணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு 2016 டிசம்பர் 5 தேதி காலமானார். இதையடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக தினகரனும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக அம்மாணி, அதிமுக புரட்சித் தலைவி அம்மாணி என அதிமுக கட்சி இரண்டாக பிரிந்தது. இதையடுத்து அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மாணி சார்பில் மதுசூதனனும் அதிமுக அம்மாணி சார்பில் டிடிவி தினகரனும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறைக்கு சென்றார் டிடிவி தினகரன். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் ஒன்றாக இணைந்தது. இதையடுத்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார். தேர்தல் ஆணையம் அதிமுக கட்சியின் பெயர் சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு ஒதுக்கியது. இதையடுத்து ஆர்கே நகருக்கு டிசம்பர் 21 இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் மதுசூதனனும் திமுக சார்பில் மருது கணேஷும் சுயேட்சையாக தினகரனும் போட்டியிட்டனர். 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் தினகரன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதை அடுத்து ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகர் தனபால் டிடிவி தினகரனுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட தினகரன் ஜனவரி 8 முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி தொடர்ந்து அதிமுகவை சேர்ப்பாரா பிரிப்பாரா, இது குறித்து விவாதிக்கிறதுக்காக ரெண்டு சூப்பர் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அணியை சேர்ந்த வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருண் அவர்கள், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவசங்கரி, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு மாபெரும் வெற்றி, வரலாற்று வெற்றி அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லப்படுகிறது. பணப்பட்டுவாடா தான் ஜெயிச்சது, ஜனநாயகம் வந்து உடஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லப்பட்டாலும் மக்களுடைய ஒரு கவனத்தை திசை திருப்பி இருக்கிறார் டிடிவி தினகரன் அப்படிங்கிறதும் உண்மை அப்படின்னும் பலவாறாக பல கருத்துக்கள் பேசப்படுது. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? மேலும் ஸ்லீப்பர் செல் அப்படின்றதெல்லாம் யார்? அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு, ஏன்னா கடந்த 8 நாங்கள் சந்திக்காத போராட்டங்களே கிடையாது. அது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்களுடைய எதிரணி கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல. இப்போ நாங்கள் அதிமுகனா எங்களுக்கு திமுக, அந்த அணி கூட அந்த அளவுக்கு எங்களுடைய குற்றம் சாட்டலை. பட் எங்களுக்குள்ளே இருக்க எங்கள் அணியே எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் ஆளும் பிஜேபி முழுக்க காரணமாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு யாருக்குமே நடந்திருக்காது, எந்த மாநிலத்திலும் நடந்திருக்காது. போட்ட தொடர்ச்சியாக கடந்த பிரச்சனைகளை சோர்ந்து போகாமல் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அவர் உற்சாகம் ஆக ஆக 1.5 கோடி தொண்டர்களும் உற்சாகம் அடைஞ்சாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அதை தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தாங்க, ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா
மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு வெற்றி மூலமா டிடிவி தினகரன் அவர்களுடைய பலமா எதை பாக்குறீங்க? கண்டிப்பா பலம். இது வந்து அவர் டிடிவி இந்த விஷயங்கள் பலம் அப்படினு இல்ல, அவர் ஒரு ஆளுமை கொண்ட தலைவர்ன்றதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இருக்கிற ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறதுன்றதையும் மக்கள் கொடுத்துட்டாங்க தீர்ப்பு. அதனால இந்த எலெக்ஷனை வந்து எல்லாம் போல ஒரு இடைத்தேர்தல் போல இதை நினைக்க முடியாது. இது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்றதை நம்ம ஏத்துக்கணும். அடுத்து உண்மையான மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்களா இல்ல அந்த 20 ரூபாய் டோக்கன் ஹவாலா முறை அந்த பணப்பட்டுவாடா முறைகளுக்கு எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி 6000 ரூபாய் ஓட்டு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல பணத்தை வந்து கொடுத்தாங்க. அப்படி இருந்தா அது அப்படியேதான் சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து 100 கோடி, இவர் வந்து 160 கோடி அப்படின்னு நாங்க கொடுக்கவே முடியாது. எப்படி கொடுக்கணும்? நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்படி கொடுக்கக்கூடிய மனநிலையிலும் நாங்க கிடையாது. அது ஏன்னா ஆளுங்கட்சி கிட்ட வந்து போலீஸ் இருந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் இருந்துச்சு, மத்திய அரசாங்கத்தினுடைய அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் எப்படி இது வந்து ஒரு அப்பட்டமான போய், அதாவது ஜெயிக்கும் போதே ஏதாவது இப்ப என்ன குற்றச்சாட்டுனா பணத்தை வச்சுட்டு இருக்காங்க குற்றச்சாட்டை. அப்போ மக்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி கிட்ட பணம் இருக்குமா? எல்லா ஆயுதங்களும் பிடுங்கி விட்ட நிராயுதபாணியாக இருக்கிற எங்களுடைய துணை பொதுச்சாளர் டிடிவி தினகரன் கிட்ட இருக்கான். அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு தான் இந்த வெற்றி. அவங்க வந்து ஆர்கே நகர் மக்களே வந்து அந்த இன்டர்வியூ நம்ம சேனல்லே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நாங்க வந்து அவர் சாதாரணமா ஜெயிக்க வைக்க கூடாது, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு தான் நாங்க அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சோம். சோ இது வந்து பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. சாதாரண ஒரு வெற்றி கிடையாது, இது வந்து பல தடைகளை தாண்டி வந்து கொண்டாடுகிறீர்கள் என்பதை கொண்டாடுகிறோம். ஆனா உண்மையான அதிமுக நாங்கள் என்பதை வந்து காலங்கள் இப்ப பாருங்க, சசிகலா புஷ்பா எம்பி, கோகுலகிருஷ்ணன் போல எல்லாருமே வந்து எல்லா எம்பிஸுமே வந்து எங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. போக போக வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கறது வந்து எல்லா இடங்கள்லயும் சாதாரணமான சகஜமான ஒரு விஷயம். ஆனா ஒரு வெற்றிக்கு அப்புறமா அவங்க எல்லாம் வராங்க அப்படிங்கறது. இந்த அரசியலை பத்தி நம்ம பேச போறோம் துரைக்கருணா அவர்கள் கிட்ட. நீங்க சொல்லுங்க, ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாரு? அதாவது உண்மையான விசுவாசிகள். ஸ்லீப்பர் செல்லுன்னு அவர் சொல்றதுக்கு இன்னொரு ஒரு டெஃபினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, உண்மையான விசுவாசிகள் இன்னும் வந்து அந்த அமைச்சரை உண்மையான விசுவாசிகள்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஒரு துரோகம் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல இருக்கணும் இல்லையா? இல்ல, அவங்களுடைய காரணம் என்னன்னா, இவங்க ஒன்றுபட்டுடுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு சேர்த்துடலாம். துணை பொதுச் செயலாளரையும் நம்ம முதல்வரையும் துணை முதல்வர் எல்லாரும் ஒன்று சேர்க்க முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அதனால தான் அமைச்சர்கள் கூட இன்னைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம், எங்களுடைய பொதுச் செயலாளர் சசிகலா மேடத்தை நாங்கள் இன்னைக்குமே மறக்க மாட்டோம். செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் பகிரங்கமாகவே பேட்டியிலே சொல்றாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் பேசுறாங்க. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து மேடத்துக்கு சப்போர்ட்டா செல்லூர் ராஜுலாம் சொல்லியிருக்காரு. அவங்கள வந்து நான் என்னைக்குமே திரைக்கு பின்னால பகிரங்கமாக பேட்டியே கொடுத்தாரு அவர். அதை நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு கண்ணீரோடு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அது ஸ்லீப்பர் செல்ஸ்ன்றது என்னன்னா, உண்மையான விசுவாசிகள் இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பொதுக்குழுவில் கூட நீங்கள் ஒன்றுபடணும், அப்போ தான் பிரிஞ்சிருக்க நம்ம தொண்டர்கள்லாம் ஒன்று சேருவாங்க, நம்ம கட்சி வலுப்படும், இல்லைன்னா எதிரிகளுக்கு சாதகமாகும்னு அந்த விசுவாசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் அவங்களாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளவப்பட்ட அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக எங்கள் மேடம் சசிகலா அவர்கள் தலைமையில் நடக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நம்புறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த உண்மையான விசுவாசிகளோட எண்ணிக்கை எந்த அளவு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் இருக்கிற ஒரு 10-15 பேர் எங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இல்லை இல்லை, நான் அமைச்சரவையில் 15 பேர், எம்எல்ஏக்கள்னு எடுத்தீங்கன்னா 50க்கு மேலே இருக்கும். ஸோ 50க்கு மேலே தினகரன் அவர்கள் பக்கம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைய தினமே எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. ஓகே, துரைக்கருணா நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சு, அதற்கு பதில் சொல்கிறதுக்காக ஜெயக்குமார் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சுக்கள் எல்லாமே வந்து சபையில் முன்வைக்க முடியுது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நாகரிகமான, அவங்களும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க, ஆனால் அதில் ஒரு நாகரிகம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு கொசு, மூட்டைப்பூச்சி இம்பார்ட்டண்ட்டு, இந்த ஒரு தடிமனான கடித்த நாகரிகம் இல்லாதன்னு என்னெல்லாமோ வேணால் நம்ம சொல்லலாம். எதனால இந்த ஒரு தெருப்பேச்சு அரசியல் அப்படின்னு சொல்லப்படுது பொது வெளியில? திரு குருமூர்த்தி அவர்களை பொறுத்தளவில் ஒரு சிறந்த சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், ஒரு அகில இந்திய அளவில் ஒரு சிறப்புக்குரிய ஆடிட்டராக இருக்கிறவர். இன்று பத்திரிகை துறையிலையும் ஒரு ஆசிரியர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்கிற போது கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் வார்த்தை பிரயோகம் என்பதை ரொம்ப தெளிவாக தான் பார்த்து பண்ணணும். அவருக்கு என்னென்னா, பெருமளவு இவங்களுக்கு ஆதரவு நிலையிலேயே, ஆட்சி கட்சிக்கு ஆதரவு நிலையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இருந்தது ஒரு வெளிப்படையாகவே தெரிந்த உண்மை. இவ்வளோ தூரம் நம்ம ஆதரவு நிலையில் இருந்தோம், ஆட்சி அதிகாரம் இரட்டை இலை இவ்வளவும் இருந்தோம், ஒரு சுயேட்சையாக களமிறங்கிய ஒருத்தரை வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இவ்வளோ இருந்தோம் அப்படி அவ்வளோ ஆதங்கம் இருந்தாலும் இவ்வளவு நாள் அவருடைய முகம் வந்து மிகப்பெரிய ஒரு பொது வெளியில அறியப்படாத ஒரு முகமாக இருந்தது. இந்த அளவு தைரியமாக அவரால் விமர்சிக்க முடியுது அப்படின்னா, அப்போ நீங்க ஜெயிக்கலன்னா இப்படி த்ரோ பண்ணலாமா இப்படி ஒரு வார்த்தையை? அதுதான் ஒரு விமர்சனம் என்பதை
ஒரு திறனற்ற செயல்திறனற்ற அது முதுகெலும்பு இல்லாத அந்த மாதிரியான எவ்வளவோ வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்குது, அதை பயன்படுத்தியிருக்கலாம். இது மாதிரியான ஒரு வார்த்தை போட்டது என்பது ஒரு நீங்களே குறிப்பிட்டது மாதிரி ஒரு தடித்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நிச்சயமாக இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பார்த்து சொன்னதுங்கிறது ஏற்கக்கூடியதில் இது கண்டிக்கத்தக்கது தான். அதனால தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் அது எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு அதிமுக அணியை ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு ஊடகங்களுக்கு தெரியும், வெளிப்படையாகவே அது பல பேசி. இது வந்து எப்படின்னா என் கண்ட்ரோல இருக்கீங்க, ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து தப்பு பண்ணா திட்டுறது கூட நாகரிகமா திட்டுவாங்க, நீங்க ஜெயிக்கல அதனால நான் என்ன வேணா சொல்லி திட்டுவேன் அப்படின்னு உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அதான் அதுதான் சொல்றேன், அது ஒரு கூடுதல் உரிமை எடுத்துக்கிட்டவரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆத்திரத்தின் வெளிப்பாடு, அவர் நினைச்ச காரியம் சரியான வகையில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அந்த மன குபுரல், அதனுடைய எதிரொலியாக இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை அவங்க பிரயோகிச்சிட்டாங்க. அப்படி செயல்திறனற்ற அப்படிங்கிற வார்த்தைக்காக அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இதற்கு முன்னால் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியினரை இதே மாதிரியான வார்த்தைகளில் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை 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 இல்லை, அதாவது அரசியல் மேடைகளில் பேசுறதுங்கிறது வேற. கடந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக காங்கிரஸ் மேடைகளாகட்டும், இதை விட கடுமையான வார்த்தைகள். நான் எதற்காக கேட்டேன், இப்போ அவங்க அவரும் வந்து ட்விட்டரில் தான் அவருடைய பதிவு போட்டிருக்காரு. இதே மாதிரி திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்களும் மிகவும் கீழ்த்தனமாக கூட விமர்சிச்சிருக்கிறார் ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ. அதுவும் வந்து கருத்துக்கள் வந்து பரவலாக வெளிவந்திருக்கு இல்லையா? இல்லை இல்லை, இணையதளங்களில் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் போடுறது வந்து இன்னும் இதை விட மோசமாகலாம், நிறைய மீம்ஸ் பண்ணுவாங்க செய்கிறாங்க அப்படின்றது. ஆனால் மிக ஒரு பொறுப்பான ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் மத்திய அரசில் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக அறியப்படுகிற குருமூர்த்திட்டிருந்து அந்த வார்த்தை வந்தது இருக்குல்ல, அது வந்து பொது வெளியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக உருவாக்கும். அந்த வகையில் தான் இவங்க அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயக்குமார் மற்றவர்களும் வந்து தேவையற்ற ஒரு பதப்பிரயோகத்தை அவர் செய்ததனுடைய விளைவு இவங்க அதை எதிர்வினை ஆற்றியிருக்கிறாங்க. இவர்களுமே அதை கொஞ்சம் பொறுமையாக தான் கையாண்டுருக்கிறோம். இல்லை, இப்படி ஒரு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது வீச முடியாது. நிச்சயமாக இப்போ வீசுகிறாங்க அப்படின்னா இப்போ அதிமுக கட்சியினுடைய அந்த ஆளுமை திறன் பற்றி நீங்கள் எப்படி விமர்சிப்பீங்க? இல்லை, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த நிரந்தர பொதுச்செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருக்கு இணையாக ஒருவரை அந்த இருக்கையில் பொதுச்செயலாளர் பொறுப்பில் நாங்கள் நியமிக்க விரும்பவில்லை, அந்த இடத்துக்கு யாருமே தகுதி இல்லைங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு தான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியை வழிநடத்துகிறார்கள். எனவே அந்த ஆளுமை திறன் ஒரு 1.5 கோடி தொண்டர்களை ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருக்கிறது. எப்பவுமே இந்த அதிமுகவினுடைய வரலாறே அப்படி தான் தொடங்கியிருக்கு. திரு எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் சொன்னால் சொன்னதான் அப்படின்னு. ஆனால் இப்போ இல்லை, ஒரு விட்டேத்தியாக அவரவருக்கும் ஆளாளுக்கு ஒரு கருத்து, ஒரு மிதமிஞ்சிய ஜனநாயகம் அதிமுகவில் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்போ வந்துருச்சு. அமைச்சர்களும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி, அவரவரும் அவரவருக்கு தோண்டிய கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சரியாக வராது. வராது, ஆமாம். இல்லை, அதனால தான் கேட்குறேன். அப்போ அந்த இடத்துல சசிகலா அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான எதிர்பேச்சுக்கள் விழுந்திருக்காதா அதிமுக தலைமை மேல்? இல்லை, அதனால தான் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வருகிற பொழுது கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதற்கு திருமதி சசிகலா தலைமை பொறுப்பை ஏற்றால் சரியாக இருக்கணும் தான் இந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாம் போய் அவங்கள வலிய அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை பொதுச்செயலாளராக தற்காலிகமாக நியமிக்கிறார்கள். எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல முதலமைச்சராகவும் இவரே வர வேண்டும் என்கிற கருத்து வந்து ஒரு சில அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் துணை போய் தேர்ந்தெடுக்கிற போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தியானத்துக்கு போய் அதை உடைச்சிட்டு வெளியில் வந்த உடனே தான் பிரச்சனை வருது. அவர் பொதுச்செயலாளராகவும் ஓபிஎஸ் தலைமையில் முதலமைச்சர் அரசும் சென்றிருந்தால் அது ஒரு சரியான திசையில் சில நாட்களாவது சில வருடங்களாவது பயணித்திருக்கும். ஆனால் ஒன்றுபட்ட தலைமை என்று வருகிற பொழுது ஆட்சியும் கட்சியும் அவரிடத்தில் சென்றால் தனக்கான பொறுப்புகள் இல்லை என்கிற ஒரு உணர்வோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுனால தான் அம்மா அணி, புரட்சித் தலைவர் அம்மா அணி என்று பிரிந்து இன்று ஒரு ஒரு பேரலலாக ஒரு இணையான புலவை நோக்கி அதிமுக போயிடுச்சு. இல்லை, நீங்களே சொன்னீங்க, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் போயிருந்தா அப்படியே சில நாட்கள் போயிருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்திருந்தால் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று இருப்பாரா?
நிச்சயமாக நீங்கள் அந்த தொப்பி சின்னத்திலேயே அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் எல்லோரும் களத்தில் இறங்கி நின்றார்கள். இரண்டு முறை அங்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே இரட்டை சின்னத்தில் வெற்றி. ஆனால் அப்போ ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பலவித சர்ச்சைகள் இருந்தது இல்லையா? ஆமாம். அந்த சசிகலா அவர்களுடைய என்னை பொறுத்தளவில் திருமதி சசிகலா அவர்கள் மீது பொது வெளியில் இருந்த அந்த தாக்கம், அந்த கோபம் திரு தினகரன் மீது அதிகமாக இல்லை என்று தான் நான் கருதுறேன். அவங்க மேலே இருந்த அளவுக்கு இவர் மேலே இல்லை. சோ நீங்க அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சு தான் பாக்கறீங்க? ஆமா ஆமா ஆமா, அப்படி தான் பார்க்கணும். சோ டிடிவி தினகரன் அப்பொழுது நின்றிருந்தாலும் அவர்தான் ஜெயிச்சிருப்பார், இப்போ நின்றிருந்தாலும் இவர்தான் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கறீங்க. சோ நம்ம நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் இன்று பதவி பிரமாணம் எடுத்தவுடன் என்ன பேசி இருக்கிறார் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். உண்மையாக எங்களோட மனம் இங்கும் உடல் அங்கமாக இருப்பவர்கள், ஒரு சிலர் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதே அரசாங்கம் இருக்கிறதே என்று இருப்பவர்கள் எல்லாம் இங்கே யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எத்தனை நாளுக்கு தடுக்க முடியாது. நீங்களே அவர்களை அனுப்பி வைத்தால் இனியாவது உங்கள் சந்ததியினர் துரோகத்திலிருந்து மீண்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு பெயரையாவது பெற முயற்சி. டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக முந்தின நாள் அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய வீடியோவை வெளியிட்டதும் ஒரு காரணமாக பேசப்பட்டது. அந்த வீடியோவும் பெரும்பான்மையான மக்களுடைய மனதில் இருந்த ஒரு சந்தேகத்தை முடிந்த அளவுக்கு குறைத்து விட்டது. அதனால தான் வந்து பெரும்பாலான இந்த எண்ணிக்கையிலான இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. இந்நிலையில் இன்றைக்கி அவர் ஜெயிச்சாச்சு, பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. ஜனவரி 8 சட்டப்பேரவை கூட்டம் கூட இருக்குது, அதில் செல்வார் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவருக்கான ஆதரவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, முழுமையாக நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். அவர் ஒரு எம்எல்ஏவாக போகிறாரு, அங்கே அவருடைய பணிக்கே வந்து தங்க தமிழ் செல்வன் சொல்லியிருக்கிறாரு, எந்த அமைச்சர்களும் வந்து அந்த இடத்துல இல்லை, ஊட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அவருடைய பணி என்னவோ ஒரு எம்எல்ஏவா, அந்த பணியை அவர் சிறப்பாக செய்வார். அவருக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் அந்த நாற்காலி வந்து அவருக்கான பணியை அவர் சிறப்பாக செய்வார். நான் தான் சொல்லிட்டேன், இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு சட்டசபைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அவருடைய பணி என்ன, அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவோ அதையெல்லாம் அவர் கேட்பார், அதுக்கான பணிகள் செய்வார். அடுத்து இந்த தீர்ப்பம் வந்துடுச்சுன்னா 18 MLAக்களும் வெளியே வந்துடுவாங்க, அவங்க உள்ளே வருவாங்க சட்டசபைக்கு. இந்த 11 MLAக்களை வெளியே போவாங்க. பன்னீர்செல்வம் எம்எல்ஏக்கள்லாம் கொறடா உத்தரவு மீறி போட்டதுனால கண்டிப்பாக அவங்களோட இது வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவங்க 18 பேரும் இன்னும் ஒன்றுபட்டு ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய திட்டங்கள், அந்த ஆர்கே நகர் தொகுதி ஒரு வருடமாக வந்து எந்த ஒரு விஷயங்களும் நடக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து எல்லாமே தொழிலாளிகள் தான் அதிகமாக வசிக்கிற இடம். அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் முழுமையாக நிறைவேற்றவார். அடுத்து எதெல்லாம் வந்து தாமதமாக இருக்கோ அதையெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்வார். அடுத்து ஒரு சின்ன விஷயம், குருமூர்த்தியை பற்றி பேசும்போது, குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் அவ்வளோ ஒரு வலிமையாக பேசுகிறாருன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு எதிரணியில் இருக்க அதாவது ஓபிஎஸ்ஸை சேர்ந்தவங்களும் எடப்பாடி அவர்களுக்கும் ரொம்ப ஒரு கீழான நிலைக்கு போய் இவங்க ஒட்ட வைக்கிறதுக்கான விஷயத்தை அவர் செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஒரு எதிரியை வந்து கூட அதாவது எவ்வளோ கேவலமாக வந்து அவர் பேசுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தியவர்களும் எங்களுடைய அதிமுக தான். இல்லைன்னா இந்த வார்த்தைகளை அவர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். இவங்க போய் ஒன்றுபட்ட ஜெயக்குமார் அவர்கள் கூட தினகரனை வந்து மூட்டை பூச்சின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா ஒரு கட்டுப்பாடான ஒரு தலைவர் இல்லை. இவர் வந்த பிறகு நல்லா சிறப்பாக போச்சு. அதாவது எங்களுடைய மேடம் சசிகலா அவர்கள் சிறைக்கு சட்ட பிறகு கூட டிடிவி தினகரன் தலைமை ஏற்ற பிறகு சிறப்பாக போச்சு. ஆனால் இவங்க தொடர்ந்து சில தவறுகள் செய்யும்போது அவர் தட்டி கேட்டார். அது தட்டி கேட்கும்போது நானே சில இடங்களில் இருந்திருக்கேன். அப்படி இருக்க பட்சத்தில் தான் அவங்க வந்து இப்போ யாருமே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகணுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடுச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன், அந்த சூழ்நிலைக்காக தான் அவங்க ஒதுங்கி வச்சாங்க. அடுத்து மத்திய அரசாங்கம் வந்து ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க என்னென்னா இங்கே ஒரு கால் உண்ணணும், அதுக்கு நமக்கு தேவையானது மக்கள் செல்வாக்கு ஓபிஎஸ்கிட்ட இருக்குன்றதை அவங்க நினச்சிட்டாங்க. அவங்களே தான் பிரித்தாங்க, அவங்களே தான் இணைச்சாங்க. அந்த இணைச்சதுக்கு காரணம் யாருன்னா குருமூர்த்தி. அதனால தான் அவருக்கு என்னென்னா நம்ம தான் பிரித்தோம், நம்ம தான் இணைச்சோம், இவங்கெல்லாம் ஒரு தலைவராகன்ற ஒரு அலட்சியம். மறுபடியும் இணைய வேண்டும் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களோட சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, நாங்கள் அவங்கள யாரையுமே போன்னு நாங்கள் சொல்லலை. அவங்க தான் அதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் யாரையுமே அவங்கள வந்து போல நாங்கள் நீங்கள் ஒதுங்கிக்கோ, நாங்கள் வந்து ஒரு பேனர் எடுக்கிறதோ போஸ்டர் அந்த மாதிரி ஒரு மோசமான செயல்கள் நாங்கள் செய்யலை, அவங்க தான் செஞ்சாங்க. அப்போ அவங்க தவறுகளை உணர்ந்து இனிமேலாவது ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா நம்ம ஒன்றுபட்டு இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், உரிமைகள் எல்லாம் மாநில உரிமைகள் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்திடம் போயிடுச்சு. இதே நிலை நீடித்தா என்ன ஆகிடும் யோசிச்சு பாருங்கள். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம போயிடும். நீட்டை எடுத்துங்க, இன்றைக்கி அனிதாவுடைய மரணத்தை எடுத்துங்க, ஜல்லிக்கட்டு, எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கி கன்னியாகுமரியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பங்கள் இங்கே நம்ம நல்லா இருக்கும், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் கண்ணீரோடு தான் இருக்குது. அப்போ ஒரு வலுவான மாநில அரசு வேணும்னா முதல்ல இவங்கெல்லாம் ஒன்றுபடணும், ஆளுமை இல்லாத தலைவர்கள்லாம் வெளியே போகணும், ஆளுமை உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் இன்னொரு எங்களுடைய அம்மா முதல்வர் ஜெயலலிதா, இறந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போல ஒரு வலிமையான ஒரு அரசை உருவாக்க முடியும்.
நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம், பின்னர் விவாதிக்கலாம். அவங்க கிட்ட அதிக ரேட்டுக்கு விக்கலான்னு மார்க்கெட்ல ஒரு கணக்கு இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ராங். கேரட்டுக்கு 60-65,000 விக்கிற மார்க்கெட்ல உங்க லலிதா ஜுவல்லரியில 46,000 தரும். இது வரைக்கும் அதிக விலை கொடுத்தது போதும். இப்ப நான் ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரா இருக்கலாம், ஆனா பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்துல தான். மாசம் மாசம் சிட்டு கட்டுற கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் லலிதா ஜுவல்லரி சிட் ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்காக நானே கட்டேன். அதோட சேதாரமும் கிடையாது. ஒரு ஃபேமிலி மெம்பரா இதை நான் செய்யறேன். எட்டு திசையில் விவாதம் தொடர்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் அதிமுகவை சேர்ப்பாரா பிரிப்பாரா எனும் தலைப்பில் விவாதித்து வருகிறோம். இதற்கு முன்னாடி அதிமுக அணியில் எப்படி பிளவு ஏற்பட்டது, இந்த வரலாறையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஒரு செய்தி தொகுப்பாக, கடந்த 1987 ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் மறைவுக்கு பின் யார் முதலமைச்சராவது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சர்ச்சை எழுந்தது. பல எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அப்போது முதலமைச்சரானார். ஆனால் அதை கட்சியின் மற்றொரு முக்கிய தலைவரான ஜெயலலிதா ஏற்கவில்லை. 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அதிமுகவில் 33 பேர் ஜெயலலிதாவை ஆதரித்தனர், மற்றவர்கள் ஜானகியை ஆதரித்தனர். அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவினால் ஜானகி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா தலைமையில் தனித்தனியாக அதிமுக போட்டியிட்டது. தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் அதன் பின்னர் கட்சி ஜெயலலிதா வசம் வந்தது. அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கும் மேல் ஜெயலலிதா என்ற ஒற்றை தலைமையின் கீழ் கட்சி செயல்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5 ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களால் பிப்ரவரி 7 பன்னீர்செல்வம் தியானத்தில் அமர்ந்ததன் விளைவாக மீண்டும் கட்சி இரண்டாக பிளந்தது. பின்னர் ஆகஸ்ட் 21 பன்னீர்செல்வத்தின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு மீண்டும் அதிமுக இணைந்தது. அதன் பிறகு செப்டம்பர் 12 சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனால் தினகரன் தரப்பில் தாங்கள்தான் உண்மையான அதிமுக என தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்பட்டது. அதன் பிறகு கட்சியும் சின்னமும் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் அணியினருக்கே சொந்தம் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. திரு துரைக்கருணா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்னு சொல்கிறார். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்கிறார்? இப்போ நம்ம பார்த்த காட்சியில் அதிமுக பிளவு இணைப்பு சொன்னீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே 2 அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. 1976 கோவை பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தேசிய கட்சியாக மாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றமோ, அண்ணா உருவம் பொறித்த கொடியை கையில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது அதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ஜி விஸ்வநாதன், கோவை செழியன், ஊ பில்லப்பன், இந்திரகுமாரி போன்ற பல தலைவர்கள் அங்கே பொதுக்குழுவில் விவாதித்து, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் நடத்தினார். ஒரு 6 காலத்தில் இவங்க கோர்ட்டு கேஸின் போய் கொடி சின்ன எதுவும் பயன்படுத்த முடியாதுன்னு திரும்ப வந்துட்டாங்க. 1984 எஸ் சி சோமசுந்தரம் எம்ஜிஆருக்கு எதிராக அமைச்சரவையிலே இருந்து போர்க்கொடி தூக்கி நமது கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி, இன்று திரு டிடிவி தினகரன் பயன்படுத்துகிற அதே கொடியை தான் 84 நமது கழகத்திற்காக திரு எஸ் சி சோமசுந்தரம் பயன்படுத்தினார். அவரும் 84 தேர்தலில் நின்று ஒரு 50-60 இடங்களில் நின்று தோற்று போய் திரும்ப 85 வந்து சேர்ந்துட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர் காலத்திலையும் கூட 4 போட்டி அதிமுக என்று பிளவுகள் பிரிவுகள் ஏற்பட்டு ஒரு ஆளுமை மிக்க
மக்கள் செல்வாக்குமிக்க ஒரு தலைமை, தொண்டர்கள் ஏராளமானவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை என்பதால் அவர்களால் மற்றவர்களால் சொன்னது வந்து மிகச்சரி. அதாவது மக்கள் ஏற்றுக்கொண்ட பிரபலங்கள், எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, என்ன பிளவு வந்தாலும் கடைசியில் கட்சி வந்து அவங்க கையிலேயே போச்சு. ஆனா இப்போ மக்கள் அறிந்த பிரபலம் யார் அப்படிங்கிறது தான் ஒரு இப்போ பிரச்சனை இருக்கு. இப்போ 1972 வரைக்கும் 15 ஆண்டுகள் அதிமுகவை கட்டி காத்து வளர்த்தெடுத்த பெருமை திரு எம்ஜிஆருக்கு உண்டு. அதை தொடர்ந்து 1988 முதல் கடந்த 2016 டிசம்பர் வரைக்கும் ஏறத்தாழ 28 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராக இருந்து கட்சியினுடைய உறுப்பினர்களை 1 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து தொண்டர்கள் பொதுமக்கள் அபிமானிகள் ஆதரவு என்று ஒரு மிகப்பெரிய வந்து இது இந்த 45 ஆண்டு கால அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஆதரவையும் யார் கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு இரட்டை தலைமையாக கூட்டு தலைமையாக இருந்து செயல்படுவோம் என்று ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், வழிகாட்டு குழு என்றெல்லாம் ஒன்றை கொண்டு வந்து இந்த கட்சியை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று இவர்கள் தரப்பில் ஒரு பாதை அமைத்து போயிட்டுருக்கிறாங்க. திரு தினகரன் அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணக்கமாக இருந்தோம். அந்த அரசியல் நெளிவு சுழிவுகள் அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி, இந்த கட்சியையும் ஆட்சியும் சரியான திசையில் நாங்கள் தான் வழிநடத்த செல்ல முடியும் என்கிற கோஷத்தோடு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பின்னாலும் அவர்களால் பதவி பெற்ற, அவர்களால் பொறுப்புகளுக்கு வந்த பல பேர் இன்று இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக இவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது, இந்த கட்சியும் ஆட்சியும் யார் பின்னால் போகும் என்பதை ஒரே ஒரு இடைத்தேர்தல் மூலமாக நாம் முடிவு செய்துவிட முடியாது. ஏறத்தாழ 1.5 கோடி வாக்காளர்கள், 7.5 கோடி தமிழர்கள் கொண்ட இந்த மண்ணில் 1.25 லட்சம் வாக்காளர்கள், அதில் வாக்களித்த திரு தினகரன் அவர்களுக்கு வாக்களித்த 89,000 வாக்காளர்கள் மட்டுமே இவர் தான் வாரிசு, இவர் தான் அதிமுக என்று முடிவெடுப்பார்களா, முடிவெடுக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்தடுத்து வருகிற உட்கட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பொது தேர்தல் இதையெல்லாம் சந்திக்கிற போது கட்சியினுடைய இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் எந்த அளவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இது யார் பின்னால் போகும் என்பது அது காலம்தான் தீர்மானம். அப்போ தினகரன் அவர்கள் சொன்ன இந்த 3 மாசத்துல ஆட்சி ஆட்டம் கண்டுபிடும் என்பது வெறும் வார்த்தைகளுக்கு மட்டும்தான், இல்ல இல்ல நம்பிக்கை. அதாவது திரு தினகரனை பொறுத்த அளவுல அவர் ஒரு பந்தய குதிரை வேகத்துல போறார். நீங்க ஆட்சி கட்சியான அதிமுக வேட்பாளரை விட 2 மடங்கு, பிரதான எதிர்கட்சி வேட்பாளரை விட 4 மடங்கு வாக்குகள் பெற்று ஒரு தேர்தலில், ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றால் இது மிகப்பெரிய வெற்றி தான், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருடைய தேர்தல் அணுகுமுறை, அந்த அரசியல் செயல்பாடுகள் இருக்குதுல்ல, அது ஒரு பெரிய ஈர்ப்பு மிக்கதாக இருக்குது. அதில் நம்ம கருத்து மாறுபாடே நிச்சயமாக இல்லை. நான் சொன்னதை எல்லாம் செயல்படுத்தி வருவேன், இதுவும் என்னால் முடியும் என்கிற மாதிரி அவர் முன்னெடுத்து போகிறார். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 111 எம்எல்ஏக்களும் இவர் பின்னால் சென்று இவர் பின்னால் இவர் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்கிற முடிவெடுப்பார்களா அப்படிங்கிறது தெரியல. காலப்போக்கில் அரசாங்கம் இங்க இருக்குது, இவங்க தலைமையில தான் இருக்குதுன்னு அவங்க அப்படியே இங்கேயே ஸ்டேக் ஆன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 3-3.5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும், அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக செயல்படும். ஆமா ஆமா, ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஆட்சி கட்சியாக அதிமுக வந்திருக்கிறது. ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லை, ஆளுமை மிக்க தலைமை இல்லாத நேரத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கிற போது நமக்கு முதல் சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா நம்மளால் வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெறுகிறவற்றி ஆட்சி கட்சியாக இருக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அதே மனநிலையிலிருந்து இந்த ஆட்சியை இப்படியே கொண்டு செல்ல முடியும் என்று கருதினால் இங்கேயே இருப்பார்கள். இல்லை இல்லை, திரு தினகரன் தான் இதை முன்னெடுத்து செல்ல முடியும் என்கிற உணர்வு வந்தால் ஒருவேளை அங்கேயும் போகலாம். நீங்கள் 1989 இணைப்பு என்பது திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களும் தொண்டர்களும் என்னை புறக்கணித்து விட்டார்கள். ஒரு பிரதான எதிர்கட்சியாக ஜெயலலிதா வருகிறால் அதிகபட்ச வெற்றி தொண்டர்கள் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சென்றாங்க. அந்த உணர்வு இப்போது ஏற்படுமா, அது எந்த பக்கம் ஏற்படுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அந்த புரிதல் அப்படிங்கிற உணர்வுக்கு முன்னால் இவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ்இபிஎஸ் தரப்பிலிருந்து அங்கு தொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது மிக அதிகபட்சமான ஒரு கிரிட்டிசைசேஷன் தான் இல்லையா?
இவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பூச்சிகளின் பெயரிலையும் ரொம்ப நாகரிகம் இல்லாமல் தாக்கி கொள்வது பின் எப்படி இணைவது சாத்தியப்படும்? அரசியல் மேடைகளில் இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. நீங்கள் ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது எதிரெதிர் அணியில் விமர்சனம் என்பது மிக கடுமையான விமர்சனம். சரி, ஜெயலலிதா அவர்களை பற்றி அந்த ஜானகி அணியில் இருந்த முன்னணி தலைவர்கள் உட்பட கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இணைப்புக்கு பிறகு அது அப்படியே மறைஞ்சிடுச்சு. அரசியல் ரீதியாக இன்று காலையில் ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கும், மாலையில் இந்த தலைவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டு அந்த தலைவரை கடுமையாக பேசுவாங்க. அதுதான் எதாவது வார்த்தைகள் தான் உண்மை அப்படின்றீங்க. எப்படி திட்டினாலும் சேரும்போது கை கொள்கை சேர்ந்துடுவாங்க அப்படின்னு. ஓகே, இந்த 18 எம்எல்ஏக்களோட தகுதி நீக்க வழக்கு தான் இப்போ இந்த ஒரு எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் அதிமுக அப்படின்றோம் இல்லையா, யாருடைய தலைமை அப்படிங்கிறத முடிவு செய்ய போகுது. இந்த வழக்குடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தளவில் அந்த சபாநாயகருக்கு பேரவையில் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்பது திரு பிஹெச் பாண்டியன் காலத்திலிருந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பேரவையின் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் எந்த அளவிற்கு தலையிட முடியும் என்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்கு, அது நீதிமன்றமா சட்டமன்றமா அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த 18 எம்எல்ஏக்களும் பேரவையினுடைய விதியை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கொறடாவுடைய குற்றச்சாட்டு. கொறடாவுடைய குற்றச்சாட்டை அவர் ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் இந்த தகுதி நீக்கத்தை அறிவித்திருக்கிறார். இந்த தகுதி நீக்கம் செல்லுமா செல்லாதா என்பதை உயர்நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். இப்போ அங்கே தான் இருக்குது. ஸோ உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் கூட அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை வரையறுப்பதற்காக ஒரு 5 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் ஒரு வழக்கு இருக்குது. ஆந்திர மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ போட்ட வழக்கு இருக்குது. இந்த வழக்கு போகிற பொழுது அந்த வழக்கை இதோட இணைச்சிருவாங்க. எதுவும் பேரவைத் தலைவருடைய அதிகாரம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இரண்டும் இணைத்து விசாரிக்கிற பொழுது இந்த ஆட்சி காலமே கூட முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டியூன்சி அந்த லா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத மிக அழகாக சொல்லிட்டீங்க. சோ வந்து அப்ப இந்த 3 மாசத்துல வந்து கட்சி ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கறது வந்து இந்த 18 எம்எல்ஏகளோட வழக்கையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டது. அவங்க நம்பிக்கை ராமாவத்தர் தினகரன் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் பெருத்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சபாநாயகருடைய தீர்ப்பு செல்லாது என்று, தகுதி நீக்கம் செல்லாது என்று வந்துவிடும், நாங்கள் அவைக்கு வந்துவிடுவோம் என்கிறார்கள். அது நீதிமன்றத்தினுடைய இதில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே போய் எதுவும் பேச முடியாது. சிவசங்கர், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு, வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அதுதான் நீங்கள் நம்பிட்டு முற்றிலுமா எங்கேயுமே வந்து சபாநாயகர் அதாவது கொறடா உத்தரவே நாங்கள் மீறலையே, ஒரு ஹோட்டலில் இருந்தோம் அவ்வளோதான். அதாவது கட்சி உறுப்பினர் கார்டையும் நாங்கள் யாருக்கும் தரலை, இல்லை கட்சி சம்மந்தப்பட்டவங்ககிட்டே நாங்கள் எதுவுமே பேசலை, ஒரு ஹோட்டலில் இருந்தோம் அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முற்றிலுமா எங்களுக்கு தான் சாதகமாக வரும். அவர் சொன்ன மாதிரி அப்பீல் போவாங்க, அது வேறு விஷயம், அது ப்ராசஸ் நடக்கும், அது சட்டம் நடவடிக்கைகள்லாம் நடக்கும். பட் அதற்கு முன்னாடி அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இங்க நடக்கிற ஆட்சி ஒரு சரியான ஆட்சி கிடையாது. அது கவர்னர் கிட்ட வந்து எல்லா கட்சி சார்பாகவும் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலை. ஸோ கவர்னரே ஜனவரிக்கு பிறகு என்ன முடிவெடுப்பாருன்றது தெரியல. சட்டம் ஒரு பக்கம் 18 எம்எல்ஏக்கள் நீக்கத்தை பற்றி இருந்தாலுமே அதற்கு முன்னாடி கவர்னர் வந்து ஒரு முடிவை எடுப்பாருன்றது தான் நாங்கள் நம்புகிறோம். இல்லை, நீங்கள் வந்து ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து இந்த கடந்த ஒரு வருட காலமாக தான், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமாக தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்த ஒரு கட்சி தானே, இந்த ஒரு வருட தலைமையே வேண்டான்றாங்களா? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சார் சொல்ல அப்படின்றத அதனுடைய வெளிப்பாடு நான் சொல்ல வரேன். சார் சொன்னார் இல்லையா, அதாவது பதவி இருக்கும் போது எல்லா எம்எல்ஏ, அதாவது எம்எல்ஏங்கிறது 111 பேர் தான், நிர்வாகிங்கன்னும் போது ஒரு 3000 பேர் தான். அந்த எம்எல்ஏவோ எம்பிஸோ வந்து இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படி அது போகும், ஆட்சி நடக்கும். பட் ஆனா கட்சின்னும் போது அது கண்டிப்பா உறுப்பினர்கள், இப்போ நாங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் நிக்கிட்டு இன்னொரு மாவட்ட செயலாளர் போட்டால் அவர் வேலையை அவர் செய்வார், அப்போ மக்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதை தான் நாங்கள் ஆர்கே நகரில் நிரூபிச்சிருக்கோம். அடுத்து ஊழல்னா அவங்களுடைய என்னன்னா அம்மா கிடையாது, அடுத்து இவர் சொன்னால் போல் அடுத்து சீட்டு கிடைச்சாலும் நிற்க முடியுமான்னு தெரியும், நின்னாலும் ஜெயிக்க முடியுமான்னு தெரியும், ஜெயித்தாலும் அமைச்சராக முடியுமான்னு தெரியாது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, யாரும் இல்லாத சூழ்நிலை, என்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிட்டு போகணுன்றது தான். ஏன்னா அவங்க உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இந்த கட்சி நல்லபடியாக போனோன்னு ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டு போயிருப்பாங்க, ஒரு தர்ம யுத்தம் நடந்திருக்காது, அடுத்து காலில் விழுந்து பதவியை ஏற்றுக்கிட்டு 2 மாசத்தில் வந்து துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளரும் நீக்கியிருக்க மாட்டாங்க. இதிலிருந்தே அவங்களுடைய தரம் தெரிகிறது, அவங்களுடைய நோக்கம் வந்து அவங்க வாரி சுருட்டிக்கிட்டாங்க, ஊழல் பண்ணாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சுமார் ஒரு 10-12 மாதத்தில் அவங்க என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தது தானே, மக்களுக்கு சேவை செய்யணும்னு அது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, அம்மா என்ற தலைமையில் இருந்தாங்க. அந்த தலைமைக்கு பிறகு அதுதான் இல்லை இல்லை இன்னைக்கு புரளி பேசும் அமைச்சர்கள் தான் அன்னைக்கு போய் நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும், காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்தாங்க.
கூட்டிட்டு வந்த பிறகு அவர் அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது மத்திய அரசாங்கம் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து தர்ம யுத்தம் நடத்த சொன்னாங்க. அது அவங்களுடைய ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு ஓபிஎஸ் துணை போனார். அப்போ இவங்களாம் துரோகிகள் தானே, ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சா இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. என்னுடைய கேள்வி, இந்த ஒரு வருட காலத்துல அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? நீங்க ஊழல்னு சொல்றது இந்த ஒரு வருடத்துல நடக்கிற விஷயமா? இதுக்கு முன்னாடி ஒரு வருடமா நடக்கல? ஏன்னா தட்டி கேட்க அங்க அம்மா இல்ல. அந்த இடத்துல யார் இருந்தாங்க? பொதுச் செயலாளரே யார் இருந்தாங்க? அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க இல்லையா, பொதுச் செயலாளரே எங்களுக்கு வேணாம்னு அவங்க அப்படிலாம் பயிலால கிடையாது. பொதுச் செயலாளர்ன்றா கே சி பழனிசாமி கொடுத்துருக்காரு ஒரு மனு, பொதுச் செயலாளர் கண்டிப்பா இருக்கணும்னு. அப்படிப்பட்ட சூழல தான் இன்னைக்கு நீங்க அந்த சட்டமே பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் எடுத்த முடிவுகளே பிரயாகம் சரியில்லைன்னா அவங்களுக்கான நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொடுக்கணும் இல்லையே. அவங்க வந்து ஒரே சண்டை கன்னியாகுமரி, நான் ஒரே சின்ன விஷயம் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதான் கடந்த 8 மாதம் நிறைய விஷயங்கள் சொல்வேன். ஆனால் ஒரு கன்னியாகுமரியில் மீனவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க குஜராத் வெவ்வேறு இடங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஒரு முதல்வர் என்ன செய்யணும்? 10 நாள் கழிச்சா போவாங்க, அங்கே கன்னியாகுமரிக்கு போனால் பதவி போகணும்னு ஜோசியம் எவனோ சொன்னானோ அந்த பேச்சை கேட்டுட்டு அவர் போய் பார்க்காம இருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு முதல்வரா இருப்பார் அவர்? துணை முதல்வர். ஆமா, அவரை கண்டிக்கிறதுக்கு அங்க யாரும் இல்லங்க. முன்ன அம்மா இருக்கும்போது வாய் திறந்து பேச பயந்தாங்க. யாராவது கேமரா முன்னாடி நின்னு இருப்பாங்களா? இதை சாரை கேளுங்க, அவரே சொல்லுவாரு. இல்ல மைக் முன்னாடி அவங்க குரல் யாருக்குன்னா தெரியுமா? சொல்றாரு மூட்டை பூச்சின்னு சொல்றாரு ஜெயக்குமார், அவருடைய குரல் யாருக்குமே தெரியாது. சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏன் மீடியாவை வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும், மக்கள் நலனில் கவனம் செலுத்தணுன்றதுனால ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு கட்டுப்பாடே இல்லையே, அந்த கட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு சுயநலம், 30 அமைச்சர்களுடைய சுயநலம் தான் இன்னைக்கு இந்த கட்சி இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம். தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் தொடர்ந்து விவாதிக்கலாம். Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. நகையோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் இப்படி, இந்த வர்க்மேன்ஷிப் இப்படின்னு மார்க்கெட்ல கன்ஃபியூஸ் பண்றாங்களா? லலிதா ஜுவல்லரியில உங்களுக்கு பிடிச்ச நகைக்கு எஸ்டிமேட் ஸ்லிப் வாங்கிக்கோங்க. அந்த நகையை உங்க மொபைல்ல போட்டோ கூட எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. சேவ் பண்ணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அதிக விலை கொடுத்தது போதும். எட்டு திசை தொடர்கிறது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றுவதற்கு காரணமாகவும், ஓபிஎஸ் இபிஎஸ் அணியினர் தோற்று போனதற்கு காரணமாகவும் அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். டிடிவி தினகரனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானம். எல்லா விஷயங்களையும் இவர் வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ஒரு பலமாக பார்க்கப்படுது. அடுத்து தன்னம்பிக்கை. மீடியாக்காரங்களை இவர் மீட் பண்ணும்போது ரொம்ப தன்னம்பிக்கையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறது அடுத்த பலமாக பார்க்கப்படுது. அடுத்து பணம். சுயேட்சையாக நின்று ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற போது வாக்காளர்களுக்கு இவர் நிறைய பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் அதிமுகவும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அந்த அவர்கிட்ட இருக்கிற பணமும் வந்து பலமாக பார்க்கப்படுது. அடுத்து தைரியம். எல்லா விஷயங்களையும் வந்து இவர் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணுறாரு, அதுவும் வந்து இவருடைய பலமாக பார்க்கப்படுது. அடுத்து இவருடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகள். இவர் மேலே பல வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் ஒன்றும் வந்து இவருடைய பலவீனம் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து இவர் சுயேட்சையாக இருக்கார், எந்த கட்சிகளையும் சாராமல் சுயேட்சையாக நின்றுட்டுருக்காரு அப்படின்றது வந்து இவருடைய அடுத்த பலவீனமாக பார்க்கப்படுது. அடுத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரண சர்ச்சையில் இவர் சிக்கி இருக்கிறது அப்படின்றது இவருடைய பலவீனமாக இருக்குது. இவர் அலுவலகம் மட்டும் இல்லாமல் இவர் சார்ந்த வீடுகள் மற்றும் இவருடைய நண்பர்களுடைய வீடுகள்லையும் வந்து வருமான வரி சோதனை நடத்தப்படுறதும் வந்து பலவீனமாக பார்க்கப்படுது. அடுத்து இபிஎஸ் ஓபிஎஸோட பலம் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா, கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இவங்ககிட்ட இருக்கிறது வந்து பலமாக பார்க்கப்படுது. சின்னம், இரட்டை இலை சின்னம் வந்து ஆல்ரெடி வந்து கட்சி பிளவுனால வந்து யாருக்கு இந்த கட்சி இந்த சின்னம் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்தது. போராடி இந்த சின்னத்தை வந்து இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் கைப்பற்றியிருக்காங்க, அதுவும் இவங்களுடைய பலமாக பார்க்கப்படுது. ஆட்சியும் வந்து இவங்க கையில் தான் அப்படி இருக்குது அப்படின்னும் போது அதுவும் பலமாக பார்க்கப்படுது. தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் வந்து அதிமுகவில் இருக்காங்க அப்படின்றது வந்து இவங்களுடைய பெரிய மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுது. அடுத்து பலவீனம்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, மத்தியில் ஆட்சி செய்கிற பாஜகவுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது அவங்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. அடுத்து ஊழல். அதிமுகவில் வந்து நிறைய ஊழல்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியல் சார்ந்தவர்கள்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்றது இவங்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. அடுத்து சுணக்கம். அதிமுகவில் எந்த வேலையும் வந்து உடனடியாக நடக்கிறது இல்லை அப்படின்றத வந்து ஒரு சுணக்கமாக பார்க்குறாங்க. தலைமை ஆளுமை, இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்ற ஆளுமையை வந்து ரொம்ப பலவீனமாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய பலம் பலவீனம். திரு துரைக்கண்ணா,
டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு ஒரு காரணம் பாஜகவுக்கு எதிராக பேசினது தான். அவங்க இவரை ஆதரிக்கலை, ஓபிஎஸ்சி பேச ஆதரிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ தினகரன் வெற்றி பெற்றதால பாஜக தன் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுமா? பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க தமிழகத்தில் எப்படியாவது அரசியல் ரீதியாக காலூன்ற வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் யுக்தின்னு இருக்குல்ல, அதை திரு தினகரன் அவர் சரியாக பயன்படுத்தினார். மற்ற கட்சிகளில் ஒரு மெத்தன போக்கு இருந்தது தான் பார்க்க முடியுது. நான் ஏறத்தாழ ஒரு வாரம் 10 நாட்களாக கள நிலவரங்களை பார்த்தது வகையில் அன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த முதல் நாளில் இருந்து ஒரு மிகப்பெரிய வேகத்தோடும் வெறியோடும் டிடிவி தினகரனுடைய ஆட்கள் களப்பணியில் இருந்தாங்க. அவர் தொப்பி சின்னத்தில் வெற்றி பெற்று இது சிறைக்கு போய் வந்ததுக்கு பிறகு ஒரு கடந்த 3-4 மாதங்களாகவே அந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை களப்பணியில் இறக்கி விட்டுருந்துருக்கிறார். ஸோ அவங்களும் தொடர்ந்து அந்த தொடர்புலேயே இருந்தாங்க, தொகுதி மக்களோட தொடர்பில் இருந்தாங்க. வேட்புமனு தாக்கலிலிருந்து வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் திரு தினகரன் களத்தில் பணியாற்றினார். மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அந்த தீவிரமாக தொண்டர்கள், இவர் சுயேட்சை சுயேட்சைன்னு எல்லாரும் சுயேட்சையாக அடையாளப்படுத்தப்பட்ட வேட்பாளர் தான். நீங்கள் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து, பொருளாளர் பன்னீர்செல்வத்திலிருந்து, நம்ம தம்பிதுரை கொள்கொறுப்பு செயலாளர்லேருந்து, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரையும் நீக்கிட்டு தினகரன் ஆதரவு அணின்னு கடந்த ஒரு 1 மாத காலமாக நீங்கள் அவருடைய நமது எம்ஜிஆர் பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல்கள் வந்திருக்கும். ஓகே, ஆமாம், ஏறத்தாழ ஒரு என்னுடைய கணிப்பு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை களத்தில் இறக்கிட்டார். அதிமுக தனியாகவே அப்படியே மாவட்ட செயலாளராக செல்வி ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு 5-6 மாவட்ட செயலர் இருந்தாங்க. இது தவிர நகர ஒன்றிய செயலாளர்களும் அவர்களால் நியமிக்கப்பட்ட பல பேர் இருந்தாங்க. அதனால் திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அணியில் இருந்த இவர்கள் ஆதரவு நிலையில் இருந்த பெரும்பாலானவர்களை நீக்கிட்டு தான் அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாலும் நான் ஒரு வழிபோக்கை கண்டுபிடித்து போவேன் அப்படின்றது தான் இவருடைய வழி. ஆமாம் ஆமாம், இவருடைய ஆமாம் தனியாகவே ஒரு அரசியல் இயக்கம் போலவே தான், அதுக்கு ஒரு அடையாளம் இல்லையே தவிர அதிமுக என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் அணுகி போயிடுச்சு. சின்னமும் கட்சி பெயரும் கொடியும் அங்கே போயிட்டதுனால இவர் ஒரு பேர்லலாம் நீங்கள் அந்த அவருடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் பார்த்தீங்கன்னா கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அப்படி தான் வரும். கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசியோடு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் வரும். என்ன கழகம் என்பதை அவங்களுக்கு காலகம்தான் தீர்மானித்து கொடுக்கும். ஆனாலும் ஒரிஜினல் அதிமுகவின் ஒட்டுமொத்த உரிமையும் எனக்கே என்று சொல்லிட்டு அந்த அதிமுகவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய நிர்வாகிகள் பட்டியல், நீங்கள் நகரம் ஒன்றியம் கிளை பேரூர் வரைக்கும் போயிடுச்சு. இவங்க வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்களெல்லாம் ஒரு பக்கம் நீக்கினாலும் பிரிவு, ஆமாம், அந்த பிரிவு ஒரு 10-12 பிரிவு இருக்குது. வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, தொழிற்சங்கம், இந்த மாதிரி பிரிவுகளுக்கும் நிர்வாகிகளை போட்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக களப்பணியில் இறங்கினதுனால இவர்களால் இவங்க தாக்குப்பிடிக்க முடியலை. இவங்க என்ன நினச்சாங்கன்னா நாம் ஆட்சி கட்சியாக இருக்கோம், அம்மா 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி, இரட்டையில் கிடச்சிருச்சு, அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு மெத்தனை போக்கு இருந்தது. வேகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நம்மளோடு நாம் மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, மதிமுக இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இது தவிர்த்து அந்த தேர்தலை புறக்கணித்த பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வாக்குகளும் ஓரளவுக்கு ஒரு 50% வந்ததுன்னா நமக்கு வெற்றி எளிதாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது. இன்னொன்றும் அந்த மக்களுக்கு அந்த திமுகவினுடைய, ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து 57 லட்சம் வாக்குகளை பெற முடிந்த திமுக, தினகரனையும் மதுசூதனையும் எதிர்த்து 24,000 வாக்குகளை பெற முடியுது. இதற்கு மிகப்பெரிய காரணம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கட்சி இல்லாமையே ஒரு அடிப்படை கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருந்தார். அவங்கெல்லாம் களப்பணியில் இருந்தாங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. திமுகவில் இன்னொரு என்னுடைய கணிப்பு என்னென்னா, இது 89 விட ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று 90 எம்எல்ஏவை போய் இங்கே உட்கார்றத விட ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார்னா இந்த ஆட்சியை அவரால் டிஸ்டர்ப் பண்ண முடியும். இந்த காலக்கெடு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நல்ல. ஸோ அப்படி அவர் வேகமாக செயல்பட்டு இந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை, இவரே டிடிவி தினகரன் அவர்களே அந்த ஆட்சியை கைவசப்படுத்துறதுன்ற ஒரு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தினகரன் தனக்கு எதிரியாக ஒரு தலைமை பொறுப்பேற்று அதிமுகவை வழிநடத்தணும்னு விரும்புகிறாரா? இல்லை இல்லை இல்லை, அவருக்கு வந்து அதிமுகவில் பிளவு ஏற்பட்டால் எப்படி 89 ஜே அணி ஜா அணி என்று பிரிந்தபோது ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது. திரு எம்ஜிஆர் அவர்கள் 77 தொடங்கி 77, 80, 84
இந்த மூன்று தேர்தல்களில் ஒரு ஹாட்ரிக் வெற்றி, 11 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தினார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போ வாய்ப்பு கிடைக்குது, திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தோடனே அதிமுக பிளவுபட்ட பிறகு. ஸோ அப்படிப்பட்ட பிளவு நிலை நீடிக்க வேண்டும், அப்படி பிளவுபட்ட நிலை நீடித்தால் நாம் ஆட்சிக்கு வருவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் திமுகவிற்கு இருக்கிறது. அதனால தான் தினகரன் வெற்றி பெற்றால் ஆட்சியை கவிழ்ப்பார், ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வந்தால் திமுக வெற்றி பெற்று. இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா, பிளவு படாமல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாக்க 3 வருஷம் அப்படி கண்டினியூ ஆயிடும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா, அதையும் அவர் எதிர்கொள்ள தான் வேணும். அதை வந்து அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கவே இல்லையா? அப்போ என்ன மாதிரி யோசிச்சாங்க, என்ன மாதிரி எடுத்தாங்க அப்படின்றது வந்து இன்னும் நம்ம விவாதத்திலேயே வந்து சென்று கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதாவது எம்எல்ஏக்களுடைய ஆதரவு, அவர்களுடைய நிலைப்பாடு, இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 133 பேரில் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இரட்டை இலை சின்னத்தின் மூலம் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களான கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு ஆகியோர் தற்போது டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவின் பலம் 115 எம்எல்ஏக்களிலிருந்து 3 குறைந்து 112 உள்ளது. 18 எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. வழக்கின் தீர்ப்பு ஆளும் தரப்பிற்கு சாதகமாக வந்தால் மெஜாரிட்டிக்கு 109 எம்எல்ஏக்கள் தேவை. இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியில் நீடிப்பதில் சிக்கல் இருக்காது. ஆனால் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்கப்பட்டால் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. ஆனால் தற்போது ஆளும் தரப்பிற்கு 112 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். இதனால் அரசு கவிழும் நிலை ஏற்படும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் ஆளும் தரப்பு எம்எல்ஏக்களில் மேலும் சிலர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 18 எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க வழக்கை பொறுத்தே தமிழக அரசு நீடிக்குமா என்பதை கூற முடியும். தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர். நகையோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் இப்படி, இந்த வர்க்மேன்ஷிப் இப்படின்னு மார்க்கெட்டில் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? லலிதா ஜுவல்லரியில் உங்களுக்கு பிடிச்ச நகைக்கு எஸ்டிமேட் ஸ்லிப் வாங்கிக்கோங்க. அந்த நகையை உங்கள் மொபைலில் ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணுங்கள். எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. சேவ் பண்ணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அதிக விலை கொடுத்தது போதும். ருசியாய் ருசி ருசியாய் சுவையாய் இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம், ஆச்சி மசாலா. எட்டு திசை தொடர்கிறது. டிடிவி தினகரன் அவர்களின் வெற்றி அடுத்து அதிமுகவை சேர்ப்பாரா பிரிப்பாரா என்னும் தலைப்பில் விவாதித்து வருகிறோம். இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் தற்போது பார்க்கலாம். இப்போ ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையிலையே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டிவி தினகரன் செஞ்சுருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அதிமுக வந்து அங்கே உள்ள அமைச்சர் மினிஸ்டர்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இவர் ஒரு பக்கத்தை ஒரு பவராக ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக வந்து உடையாதுங்க, உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா, இதுதான் ஒரு எம்எல்ஏ தான் ஆயிட்டாரு. மற்றபடி நான் அடுத்த கட்டத்தில் ஒரு அதிமுக பிடிச்ச ஒரு அதுலேருந்து ஒரு பொதுச் செயலராக பொறுத்து இல்லை. ஒரு எம்எல்ஏவாக ஆயிருக்கிறாரு, இனிமேல் அவர் என்ன செய்கிறாருன்னு நடவடிக்கை போகிறது தான் எதுவுமே செய்ய முடியும். அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இருக்கிற எம்எல்ஏலாம் விலைக்கு வாங்கிட முடியாது. அதனால் அவர் குடும்பம் அதிமுக அவர் உடைக்க முடியாது. நம்ம 100%-101% வாய்ப்பு இருக்குது. இவர் காசை கொடுத்து எல்லாத்தையும் இழுத்துருவார். அதே சமயத்தில் ஆட்சியும் கலைச்சிருவார். அப்படி வரலன்னா ஆட்சியை கலைச்சிருவார். இதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. என்ன சொல்கிறீங்க மக்கள், இது வந்து அவர்னால அவர்கிட்ட காசு இருக்குது, அவரால் எம்எல்ஏ விலைக்கு வாங்க முடியும். மூணு வல்லன்னு வச்சுக்கோங்க, இவர் 10 எம்எல்ஏவது எடுத்து வச்சு உடைச்சிருவார். இதில் எந்த மாற்று மாற்றம் இல்லை. பிப்ரவரியில் காட்சி கலையுது. மக்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களையும் நம்ம பார்த்தோம். சிவசங்கரி மேம், உங்களுடைய இறுதி கருத்தாக சொல்லுங்கள். எடப்பாடி ஓபிஎஸ் அணியினர் சசிகலா அவர்களின் தலைமையின் கீழ் தினகரன் அவர்களோட சேருவதற்கு வாய்ப்பு உண்டா, இல்லை நீங்கள் இப்படியே தான் தனித்தனி பாலத்தில் பயணம் செய்வீங்களா? இல்லை, கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ முதல்ல இருந்தே நாங்கள் சொல்கிற கருத்து என்னன்னா, நாங்கள் யாரையும் விலக்கி வைக்கல. அவங்க தான் செஞ்சுருக்காங்க. அவங்க தவறுகளை அவங்க அதாவது திருத்தி கொண்டு திரும்பவும் வந்து நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி
மத்திய அரசாங்கத்தினுடன் உள்ள நட்பை வந்து அவங்க நிறுத்திட்டு எங்கள் கூட வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுப்போம். எங்களை பொறுத்தவரைக்கும் கட்சி நல்லா இருக்கணும். கட்சியை சார்ந்திருக்க தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், 7 கோடி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்லாம் எதிர்பார்க்குற இரட்டை இலை மீண்டும் உயிர்த்தெழுந்து வரணும்னு தான் எங்களோட விருப்பம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மத்திய அரசே உங்களிடம் வந்து நட்புக்கரம் நீட்டினா அது நாங்கள் முடிவு பண்ண முடியாது. அந்த காலகட்டங்களில் அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு என்ன என்ன நல்லதோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். ஸோ உங்களுடைய அந்த எதிர் கருத்துக்கள் இதெல்லாத்தையும் தாண்டி மக்களை முன்னிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணுவோம். ஆமாம், மக்களுக்காக தானே நாங்கள் இருக்கோம். அதனால் மக்கள் நலன் எதுவோ அது சார்ந்த விஷயங்களில் தான் முடிவு எடுப்போமே தவிர சுயநலம் கொண்ட இப்போ இருக்க 30 அமைச்சர்கள் போல முடிவை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இணைந்தால் முதலமைச்சர், இந்த துணை முதலமைச்சர், இந்த பொறுப்புகள்லாம் இப்படியே நீடிக்க வாய்ப்பு உண்டா இல்லை மாற்றங்கள்? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அம்மா மாதிரியே ஒரே ஒருத்தர் தான் இருப்போம். சிங்கிள் ஒன் மேன் ஆர்மி தான், அதன்படி தான் நடக்கும். பொதுச் செயலாளர் ஒருவர் தான் இருப்பாங்க, ஒரு முதல்வர் தான் இருப்பாங்க. அது அப்படி ஒரு டெப்டி சிஎம்ன்றதே கிடையாது, கான்ஸ்டியூஷன்லே கிடையாது. அது அவங்களா போட்டுக்கிட்டு தான். அவங்க சட்டத்தை மதிக்கலை, மக்களை மதிக்கலை, மக்களுடைய நலனை மதிக்கலை. அவங்களுடைய நலன்லாம் சுயநலம், சுயநலம், அந்த சுயநலத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய முதல்வர் பதவியை வந்து இழக்கிறதுக்கு சம்மதிச்சு சசிகலா தினகரன் அவர்களுடைய தலைமையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்தால் நீங்கள் இணைவீர்கள்? ஆமாம், அவங்க மன்னிப்பு கேட்டு எல்லாருமே மனம் திருந்தி வந்தால் கண்டிப்பாக ஏற்றுப்போம். இல்லை என்றால் இந்த பாலம் இரட்டை பாலமாகத்தான் இல்லையே. நாங்கள் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் நாங்களாக போயிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணுமா வேண்டாமான்றது எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, துரைகர்ணா சார் உங்களுடைய கருத்து? இல்லை, இந்த ஆர்கே நகர் தேர்தல் முடிவு வெளியான மறுநாளே ஒரு அவசர ஆய்வுக் கூட்டம் அனைத்து இந்த அண்ணாதிராவிடர் தலைமை கழகத்தில் நடைபெற்றது. அது வந்து தினம் தினம் நீக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கல, 5 பேர் 10 பேர் 40. இல்லை, அந்த அந்த கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுக்கு தோல்வியே இல்லை, திமுகவும் தினகரனும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்து தில்லு முள்ளி செய்து மாயாஜாலம் செய்து பெற்ற வெற்றி, அவர் ஒரு மாயமான், ஆக இவங்க போக மாட்டாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஓகே, ஆனால் நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க அரசியலில் எல்லாமே சகஜம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போதைக்கு இந்த மனமாற்றம் இவர்களுக்கு ஏற்படலைங்கிறது இந்த பேட்டி மூலமாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து இவர்கள் நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு கூடி விவாதிக்கிற பொழுது இந்த தோல்வி, தோல்விக்கு பின்னால் கட்சியினுடைய எதிர்காலம், இதையெல்லாம் பேசுகிற போது அதிகபட்சமாக அங்கு உள்ள செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு தகுந்தார் போல தான். திரு தினகரன் அவரை பொறுத்தளவில் இன்னைக்கே சொல்லிட்டார், ஒரு 5-6 பேரை சொல்றார். இந்த 5-6 பேர் மனம் மாறினாக்கா பெரிய மாற்றங்கள் வரும், அப்படியே வந்துடும் அப்படிங்கிறார். அந்த 5-6 பேருடைய மனமாற்றத்திற்கு அவர் முயற்சி மேற்கொள்வாரா, அல்லது அந்த 5-6 பேர்கள் முயற்சி மேற்கொள்வார்களா அப்படிங்கிறதும் நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அப்போ அந்த 5-6 பேர் இஸ் ஈக்குவல் டு தினகரன் அவர்களா? அப்படி அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த அமைப்பை கொண்டு செல்லுகிற முன்னணியில் இருக்கிற ஒரு 5-6 பேரை அவர் அடையாளப்படுத்துகிறாரு. அவர்கள் ஒன்று மனம் திருந்தி வரணும், அல்லதுன்னா அவங்க ஒதுங்கிடணும், நான் கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவர்கள் ஒதுங்கினாலே அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் தன்னிடம் வந்துடுவார்கள் என்கிற நம்பிக்கை தினகரனுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆனால் நீங்களே டிடிவி தினகரன் வந்து ஆளுமை ஆளுமை அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க கிட்ட வந்து அந்த ஆளுமை இல்லைன்னு எதிர்கட்சியிலிருந்து பல தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் எல்லாமே அந்த 5-6 பேர் இடத்துல தான் இருக்குது. இந்த மாற்றம் எப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைப்பா, நான் கூட இதில் இவர் வந்து அவருடைய ஆளுமைன்னு சொல்லலை, அவருடைய அந்த சாமர்த்தியம், சாதுரியம், சாகசம், அரசியலில் இது ரொம்ப அவசியம், இது அவர்கிட்ட இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்துச்சு இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து நிற்க வச்சு, இது அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பந்தய குதிரையாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு பதவி பிரமாணம் பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 42 ஆண்டுகளாக நான் அந்த சென்னை கோட்டையினுடைய செய்தியாளர்களாக அங்கே நான் இருக்கிறேன். ஓகே, என் வாழ்நாளில் ஒரு எம்எல்ஏ கூட இந்த மாதிரி ஒரு 10,000-20,000 மக்களோடு வந்து பதவி பிரமாணம் எடுத்தது பார்க்கல. ஆக இந்த அரசியல் தந்திர அணுகுமுறை இருக்குல்ல, இதுதான் அவரை கொண்டு போகுது உயரத்துக்கு. அது மீண்டும் தொடர்ந்து வெற்றியை நோக்கி போகுமா? அடுத்தடுத்த களங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உட்கட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இதையெல்லாம் எதிர்கொள்ளுகிற பொழுது அதிமுகவினுடைய பெரும்பான்மையான தொண்டர்களும் அவருடைய அபிமானிகளும் பொதுமக்களும் எந்த அளவிற்கு அவருக்கு ஆதரவு அளித்து முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரும் நடவடிக்கைகள்ங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. அரங்கத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.
நேர்களே, டிடிவி தினகரன் அவர்கள் இன்று ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இவருடைய இந்த வெற்றி அதிமுகவை சேர்க்குமா பிரிக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விவாதமாக இருந்தது. பலதரப்பட்ட வகையில் எல்லா வகையிலையும் நம்மளுடைய விவாதத்தில் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சோம். பட் இனிமேல் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் இதன் போக்கும் அமையும். ஸோ நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்கும் இந்த அரசியல் மேடையில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த விவாதம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.